உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது. இந்த வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கு மாட்டி சாகுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு என்னடா வாழ்க்கை இது, செத்து போகலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம் எனக்கு வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது. இன்னைக்கோட லைஃப் லெசன், கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் இஸ் கீ டு சக்ஸஸ். இதில் இருக்காரு பாருங்க திவாகர், இவர் ஒரு நிமிஷம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன்ட்டு. ஒரு ஆக்டிங் பண்ணுறாரு, அது மக்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அதை பண்ணுறாரு. மக்கள் சொல்கிறனால அதை அவர் மாற்றிக்கல, ஆனால் அதுவே சில பேருக்கு எரிச்சல் ஆகுது, ஆனால் சில பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. திவாகரை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணுறது கிடையாது, ஒரு அசிங்கமாக ஒரு டபுள் மீனிங் டைலாக்ஸ் எடுத்து பேசுறது கிடையாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட லைஃப்பில் வந்து அதை பண்ணுறாரு. ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டராக இருக்காரு, அவர் லைஃப்பில் இந்த கான்ஃபிடென்ட் ஒரு விஷயம் எவ்வளோ அவருக்கு வந்து அவரோட சக்ஸஸுக்கு கை கொடுக்குது நீங்கள் பாருங்கள். யார் வந்து இன்டர்வியூன்னு கேட்டாலும் எல்லாருக்குமே கொடுக்குறாரு, ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு, ஷோஸ்க்கு போகிறாரு, இன்ஃபேக்ட் ஒரு மூவியில் கூட நடிக்கிறார். இட்ஸ் ஆல் கம்ஸ் ஃப்ரம் கான்ஃபிடென்ட். இங்கே நிறைய பேருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் நிறைய தப்பான விஷயம் செய்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாலே யூ வில் பி இன் சக்சஸ். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ, எவ்வளவு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற இன்டர்வியூர் வந்து அவரை மாக் பண்ணி, அவரை கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி சிரிச்சாலுமே அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க, தைரியத்துக்கு மறுபெயர் அப்படிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு இதான காலங்களா கிடையாதுமா. டாக்டர் டிபார்ட்மெண்ட்ல உண்ணாவிரத போராட்டம் நடக்குங்கன்னு அதுல அண்ணனை கூப்பிடுறதே வந்து பாத்தீங்கன்னா தளபதின்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நிறைய பேருக்கு டவுன் ஆகிடும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியாமல் டப்புன்னு கோவப்பட்டு ஒன்று அடிச்சிருவோம், இல்லைனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அது எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாருங்கள். பெண்களோட உள்ளாடையோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டவங்களாம் இப்போ இன்டர்வியூன்னு வந்து பேரில் உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்களாம் பிஹைண்ட் தி பார்ஸில் தான் இருக்கணும். இவரை கூப்பிட்டு வச்சு நிறைய பேர் இன்டர்வியூன்ற பேரில் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறது. இப்போ இவரை கலாய்க்கிறதுக்கு இவரோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளுநர் யாரத்து இவரை கலாய்க்கிறேன்ட்டு பண்ணுறது. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், கேரக்டர்லெஸ் பீப்பிள்ஸ் கூட போயிட்டு நீ ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், நீ தோத்துருவேன். கேரக்டர்லெஸ் பீப்பிள் உன்னை மட்டம் தட்டுறதுல மட்டும் தான் குறியாக இருப்பாங்க. அவங்களே வந்து அவங்களோட பாஸ்ட்டில் ரொம்ப கேவலமாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி ரொம்ப புத்திசாலிதனமா பேசுறான் நினைச்சுக்கிட்டு உன்னை மட்டம் தட்டணும்ட்டு உன்னை அந்த ஆர்குமெண்ட்ல தோக்கடிப்பாங்க. நீ அந்த இடத்துல கோவப்படுவ, நீ தான் அந்த இடத்துல ஜோக்கர் ஆவ. ஏன்னா இந்த உலகம் ஜோக்கரை ஹீரோவா பாக்குறதும் ஒரு ஹீரோவை ஜோக்கரா பாக்குறதும் ரொம்ப சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும்.